ஸ்கீம் வந்து இந்திய தர நிர்ணய அமைவனம் வந்து 2000 வருஷத்தில் வந்து தொடங்கினோம். ஃபஸ்ட் வந்து கோல்டுக்கு ஹால்மார்க்கிங் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2005 வந்து சில்வருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு ஹால்மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 16th June 2021 வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு 256 மாவட்டங்களில் வந்து ஹால்மார்க்கிங் வந்து மேண்டேட்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 32 மாவட்டங்களை ஆட் பண்ணி தற்சமயம் ஒரு 288 மாவட்டங்களில் ஹால்மார்க்கிங் வந்து மேண்டேட்ரியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 38 மாவட்டங்களில் 26 மாவட்டங்களில் வந்து ஹால்மார்க்கிங் மேண்டேட்ரியாக இருக்குது. இந்த மேண்டேட்ரியாக ஆக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த பர்டிகுலர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு அசைங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் இருக்கணும், அது பிஏஎஸ்ட்டை வந்து அவங்க ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்கணும். இப்போது என்ன, இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக என்ன இப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா, 1st April ஹெச்யூஐடி முறைப்படி ஹால்மார்க்கிங் பண்ண நகைகள் மட்டுமே ஜுவல்லர்ஸ் விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, எப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றத கேட்டிங்கன்னா, 16th June 2021 வந்து ஹால்மார்க்கிங் வந்து ஒரு 288 மாவட்டங்களில் கம்பல்சரி பண்ணும்போது 1st July 2021 தான் இந்த ஹெச்யூஐடி முறைப்படி ஹால்மார்க்கிங் பண்ணுற அந்த மெத்தட் ஆஃப் ஹால்மார்க்கிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹெச்யூஐடி முறைப்படி ஹால்மார்க்கிங்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் 3 கம்போனன்ட் இருக்கும். 1st கம்போனன்ட் வந்து பிஐஎஸ் ஹால்மார்க் லோகோ. 2வது பார்த்திங்கன்னா பியூரிட்டி. அந்த பியூரிட்டி 2 விதமாக சொல்லியிருக்கணும், ஒன்று கேரட்டேஜில் இருக்கணும், இன்னொன்று ஃபைன்னஸில் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், 22 கேரட்னா 916 ஃபைன்னஸ், இது ரெண்டுமே சொல்லியிருக்கணும். 18 கேரட்னா 750 ஃபைன்னஸ், இது 2வது கம்போனன்ட்டு. 3வது கம்போனன்ட்டு தான் இந்த 6 இலக்கு கொண்ட ஹெச்யூஐடி. ஹெச்யூஐடி அப்படின்னா ஹால்மார்க்கிங் யூனிக் ஐடி. இது ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஹெச்யூஐடி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டி இருந்தால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐஎஸ் ஒரு ஆப் ஒன்று தொடங்கியிருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து பிஐஎஸ் கேர் ஆப். இது ஈஸியாக ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் பண்ண நிறைய டைல்ஸ் இருக்குது, எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதில் வந்து டைல்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக செகண்ட் டைல் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஹெச்யூஐடி. இப்போது கன்சியூமர்ஸ் வந்து ஒரு நகையை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்யூஐடி உள்ள ஹால்மார்க் நகையை எடுத்து, அது சின்ன நகையாக இருந்ததுன்னா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸில் அந்த 6 இலக்கு ஹெச்யூஐடி, ஆல்ஃபா நியூமரிக் கோட் அதுக்கு பேர், அதாவது ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும் நம்பரும் இருக்கும், அந்த கோட் எடுத்து இந்த வெரிஃபை ஹெச்யூஐடி டைலில் வந்து அதில் டைப் பண்ணாங்கன்னா, அந்த ஜுவல்லரி, அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஜுவல்லரியோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்துடும். என்ன வரும் அப்படின்னா, அது எந்த ஜுவல்லர் ஹால்மார்க் பண்ணாங்க, எந்த அசைங் சென்டர் வந்து அந்த ரியல் லேசர் மார்க்கிங்கை ஹால்மார்க்கிங் பண்ணது, அவங்களோட அட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல்லரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அசைங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டரோட ரெக்கக்னிஷன் நம்பர், அது என்றைக்கு ஹால்மார்க்கிங் பண்ணாங்க, அது என்ன ஜுவல், அது என்ன ஐட்டம், அது வெதர் மோதிரமா இல்லை வளையலா, என்ன ஜுவல் அது, ப்ளஸ் முக்கியமாக அந்த ஜுவல்லோட பியூரிட்டி என்ன, அதாவது கேரட்டேஜ் ஃபைன்னஸ், ரெண்டுமே அங்கே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு கஸ்டமருக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவர் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஹெச்யூஐடி ஜுவல்லரி 1st April கட்டாயமாக எல்லா ஜுவல்லர்ஸும் எங்கெல்லாம் இந்த 288 மாவட்டங்களில் வந்து மேண்டேட்ரி ஹால்மார்க்கிங் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கோ அங்கே இருக்கிற ஜுவல்லர்ஸ் எல்லாருமே இந்த முறைப்படி ஹெச்யூஐடி முறைப்படி ஹால்மார்க் பண்ண நகையை மட்டுமே விற்கணும் அப்படின்றது தான் இப்போது வந்திருக்கிற சட்டம். வந்து ஒரு 26 மாவட்டங்களில் வந்து மேண்டேட்ரி ஹால்மார்க்கிங் வந்திருக்கு. இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல 16th June 2021 ஆரம்பிக்கும் போது 24 மாவட்டங்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 மாவட்டங்களில் வந்து அசைங் சென்டர் ஆரம்பித்ததுனால 26 மாவட்டங்கள் தற்சமயம் இருக்குது. இன்னும் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் மேண்டேட்ரி ஹால்மார்க்கிங். இதில் ஒரு செலவும் கிடையாது, அவங்க வாங்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது.
அவங்களுக்கு என்ன நகை வாங்குறாங்களோ அதுக்குன்னு தனி ஐடி இருக்குது. அந்த ஐடியை வந்து உடனே அந்த ஆப்பில் போட்டு அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வாங்க போகிற நகை 22 கேரட் தானா அப்படின்றத 22 கேரட்டோ இல்லை 18 கேரட்டோ. ஹால்மார்க்கிங் வந்து 14 கேரட்டாக இருக்கலாம், 18 கேரட்டாக இருக்கலாம், 22 கேரட்டாக இருக்கலாம், 20 கேரட் கூட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 23 கேரட்டாக இருக்கலாம். ஸோ இந்த அவங்க கொடுக்குற பணத்துக்கு அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேர்த்தாக நகை கிடைக்குதா அப்படின்றதுக்கு இந்த ஹெச்யூஐடி முறைப்படி ஹால்மார்க்கிங் பண்ண நகை வாங்கிறது வந்து பெரிய பெரிய அஷூரன்ஸ் கொடுக்குது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க வாங்கின நகைக்கு வந்து அந்த உத்தரவாதம் இருக்குல்ல, நம்ம 22 கேரட் தான் வாங்கணும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இட்ஸ் எ பிக் ஸ்டெப் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஏன்னா அவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கண்கூட பார்க்குறாங்க ஆப்பில். ஸோ அந்த சிச்சுவேஷன் வராது. இதுக்கு நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நாங்கள் இன்ஃபேக்ட் கண்டினியூஸாக நாங்கள் சென்னையில் எல்லா ஜுவல்லர்ஸ்க்கும் ப்ரோக்ராம் பண்ணோம், அடுத்தது பாண்டிச்சேரி பண்ணோம், அடுத்தது வெல்லூர் பண்ணோம், இன்றைக்கி விழுப்புரமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ளஸ் நாங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், எங்கெல்லாம் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தரோமோ அங்கே எல்லாமே நாங்கள் இந்த பிஐஎஸ் கேர் ஆப்பை பற்றி நிறைய விளம்பரம் கொடுக்குறோம். அப்புறம் இன்னும் நாங்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரமோஷன் ப்ரோக்ராம் எங்கெல்லாம் பண்ணுறோமோ அதில் ஹால்மார்க்கிங்கில் இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ப்ளஸ் இந்த பிஐஎஸ் கேர் ஆப்புக்கு வந்து இது பிஐஎஸ் கேர் ஆப் வந்து ஒன்லி ஃபார் வெரிஃபை ஹெச்யூஐடி மட்டும் இல்லை, அதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அதில் வெரிஃபை லைசன்ஸ் நம்பர் இருக்குது, ஐஎஸ்ஐ முத்திரையில் இருக்கிற நம்பர் இருக்கிற லைசன்ஸ் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சிஆர்எஸ் முத்திரை கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீமில் இருக்கிற முத்திரை அதை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டு ஒரு பொருளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அதில் நோ யுவர் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு டைல் இருக்குது. அந்த நிறையா யூசஸ் இருக்குது அந்த பிஐஎஸ் கேர் ஆப். இதுக்கு என்ன ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணாலும் பிஐஎஸ் கேர் ஆப்பை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள். இதை பற்றி ஜுவல்லர்ஸ்க்கு நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஹெச்யூஐடி ஹால்மார்க் பண்ண நகையை மட்டும் விற்கணும் நீங்கள் 1st April சொல்லியிருக்கோம் நாங்கள். இப்போ இதுதான் சொல்லியிருக்கோம். இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோம். அப்படி அவங்க நாங்கள் மார்க்கெட் சர்வேலன்ஸும் நிறைய பண்ணுறோம். நிறைய ஒவ்வொரு பிரான்ச்சுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுமே 100 மார்க்கெட் சர்வேலன்ஸ் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் நாங்கள். அவங்களோட ஃபைன்னஸை டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாமே நாங்கள் வி வில் பி சீயிங் பார்த்துட்டே இருப்போம் நாங்கள் என்னென்ன நகைகள் விற்கிறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் சர்வேலன்ஸ் பண்ணுறோம், ரெகுலராகவே பண்ணுறோம் நாங்கள். இது வயலேஷன் ஆஃப் தட் ஆர்டராக இருக்கும். அதுக்கான என்ன பெனால்ட்டின்றது அந்த பிஏஎஸ் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க.